மூன்று மேலதிக வாக்குகளால் நிறைவேறியது பாதிரியின் இரண்டாம் வாசிப்பு. இலங்கையில் இந்த உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு. நிதியமைச்சர் ஃபசிலுக்கு 151 மூலைகள், இலங்கை நாடாளுமன்றத்தில் அறிவித்த எதிர்க்கட்சி. விதுஷனின் உடலில் 31 காயங்கள், போலீசார் செய்த கொலை அம்பலம். கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்காக குரல் கொடுத்த அமைச்சர் நாவல். சிறையில் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து மீட்கப்பட்ட கைத்தொலைபேசி. மாவீரர் தினத்துக்கு தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை தள்ளுபடி செய்த சாவகச்சேரி நீதிமன்றம். நாடாளுமன்றத்தில் அதிகரித்துள்ள தவறான நடத்தைகள், கவலை வெளியிட்டுள்ள சபாநாயகர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் 2022 ஆண்டுக்கான பாதிரியின் இரண்டாம் வாசிப்பு 93 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த வாக்கெடுப்பு இன்று மாலை இடம்பெற்றது. இதன்போது பாதிரிக்கு ஆதரவாக 153 வாக்குகளும், எதிராக 60 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. பாதிரியின் இரண்டாம் வாசிப்பு விவாதம் கடந்த 13 திகதியிலிருந்து இன்று வரை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் நாளை முதல் குழுநிலை விவாதம் இடம்பெறவுள்ளது. இதனையடுத்து எதிர்வரும் டிசம்பர் 10 திகதி இறுதி வாக்கெடுப்பு நடத்தப்படவுள்ளது. சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் உணவுப் பொதி மற்றும் தேநீர் ஆகியவற்றின் விலைகளை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பகல் உணவு பொதியொன்றின் விலையை 20 ரூபாவாலும், ஒரு தேநீரின் விலையை 5 ரூபாவாலும் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாளை செவ்வாய்க்கிழமை முதல் இந்த விலை அதிகரிப்பு அமலாகும் என அச்சங்கம் வெளியாகியுள்ளது. நிதியமைச்சர் ஃபசில் ராஜபக்சவுக்கு 7 மூலைகள் அல்ல, 151 மூலைகள் உள்ளன என்று எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. ஆளும் கட்சியின் ஃபசில் ராஜபக்சவுக்கு 7 மூலைகள் உள்ளதாக கூறி வருகின்றனர். எனினும் தம்மை பொறுத்தவரை 151 மூலைகள் உள்ளதாக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். ஏனெனில் மூளையில்லாத 151 பேரை பயன்படுத்தி இரட்டை குடியுரிமை கொண்ட தமக்கு நாடாளுமன்றம் வருவதற்காக 20 திருத்தத்தை தயாரித்தமை காரணமாக ஃபசில் ராஜபக்சவை 151 மூளைகள் உள்ளதாகவே தாம் கருதுவதாக நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபய பதவிக்கு வந்தால் ஃபசிலுக்கு மஹிந்தவுக்கு நாமலுக்கு விளையாட முடியாது என்று கூறப்பட்டது. எதிர்கட்சியான தமக்கு அந்த எண்ணம் இருந்தது. எனினும் இன்று அனைத்தும் இல்லாமல் போய் அரசாங்க கட்சியினருக்கு கிராமங்களுக்கு செல்ல முடியாதுள்ளதாக நளின் பண்டார குறிப்பிட்டார். எங்களது பிள்ளையை எம் கண்முன்னே அடித்துக் கொன்றுவிட்டு இன்று இந்த போலீஸ் அதிகாரிகள் சுதந்திரமாக வெளியில் நடமாடுகிறார்கள் என மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட விதுஷன் என்ற இளைஞரின் தந்தை தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் 3 திகதி இருதயபுரம் கிழக்கு பகுதியில் உள்ள வீட்டில் போதைப் பொருள் வைத்திருந்ததாக தெரிவித்து குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட இளைஞன் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோருக்கு ஆதரவாக விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ குரல் கொடுத்துள்ளார். கனடாவில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற கூட்டத்தில் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக புலம்பெயர் தமிழர்கள் எதிர்ப்பு போராட்டம் நடத்தியிருந்தனர். இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தை நடத்த சென்றிருந்த போது கனடாவில் உள்ள புலம்பெயர் சமூகத்தினர் அவர்களை நடாத்திய விதம் கவலை அளிக்கிறது என நாமல் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து கையடக்க தொலைபேசி ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு 10 மணியளவில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்த அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவிடமிருந்தே கையடக்க தொலைபேசி ஒன்றும் ஹேன்பிரி ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. சுகயினம் ஏற்பட்டதன் காரணமாக சிகிச்சை வழங்குவதற்காக வெளிக்கடல் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதே மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து 3 நீதிபதிகள் முன் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாவீரர் தினத்துக்கு தடை கோரி சாவகச்சேரி மற்றும் கொடிகாமம் போலீசார் இணைந்து சாவகச்சேரி நீதிமன்றில் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. சாவகச்சேரி நீதிமன்றத்தில் சாவகச்சேரி போலீசாரால் கிஷோர் உட்பட 13 பேருக்கு எதிராகவும், கொடிகாமம் போலீசாரால் கிஷோர் உள்ளிட்ட 4 பேருக்கு எதிராகவும் தடை உத்தரவு பிறப்பிக்க கோரி இன்றைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஜூட்சன் பெயர் குறிப்பிட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருப்பதாலும்
இலங்கையில் சட்டம் இயற்றுகின்ற உயரிய சபைகளில் இருப்பதாலும் இலங்கையின் சட்டம் தொடர்பாக தெளிவாக அறிந்திருப்பார்கள். எனவே அவர்கள் மீது சட்டத்தை மீறுவார்கள் என்ற அடிப்படையில் போலீசாரின் கோரிக்கையை ஏற்று தடையுத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஆனால் பெயர் குறிப்பிட்ட நபர்களும் ஏனையவர்களும் இலங்கையின் சட்டங்களை மீறி ஏதாவது நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த போலீசாருக்கு அதிகாரம் உள்ளது. நாடாளுமன்றத்தில் அண்மைய காலமாக எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை காட்சிப்படுத்தி தவறான நடத்தையை வெளிக்காட்டும் சந்தர்ப்பங்கள் அதிகரித்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரத்தை சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவறாக பயன்படுத்தி கருத்துக்களை வெளியிட்டு வருவதன் மூலம் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தி வருவதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எதிர்ப்பை வெளியிடுவது பொருத்தமானது மற்றும் நியாயமானது என நினைத்தாலும் நாடு அதனை ஏற்றுக்கொள்ளாது எனவும் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவத்திற்கே பாதிப்பு ஏற்படுகின்றது. சட்டங்களை கொண்டு வந்து இவற்றை கட்டுப்படுத்த எந்த எண்ணமும் இல்லை எனவும் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இரவு நேர செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம். தொன்னூற்று 93 மேலதிக வாக்குகளால் நிறைவேறியது பாதிட்டின் இரண்டாம் வாசிப்பு. இலங்கையில் இந்த உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு. நிதியமைச்சர் ஃபசிலுக்கு 151 மூலைகள். இலங்கை நாடாளுமன்றத்தில் அறிவித்த எதிர்க்கட்சி. விதுஷனின் உடலில் 31 காயங்கள். போலீசார் செய்த கொலை அம்பலம். கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்காக குரல் கொடுத்த அமைச்சர் நாவல். சிறையில் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து மீட்கப்பட்ட கைத்தொலைபேசி. மாவீரர் தினத்துக்கு தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை தள்ளுபடி செய்த சாவகச்சேரி நீதிமன்றம். நாடாளுமன்றத்தில் அதிகரித்துள்ள தவறான நடத்தைகள் கவலை வெளியிட்டுள்ள சபாநாயகர்.